அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மாலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நான் பாட்டு எழுதுவேன்னு இல்லை நான் எதிர்பார்க்கலை. பட் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி எனக்கும் ஐயப்பனுக்கும் இருக்கும்போது இருக்கு. எஸ் தே டோல்டு, ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது. ஒரு எப்பவுமே ஒரு பக்தி இலையோடும் ஒரு படத்தை தயாரிக்கும் பொழுதோ இயக்கும் பொழுதோ, நான் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காக ஒரு வேண்டுதல் பண்ணிட்டேன். இவன் அதாவது பிரெயினில் டியூமரு, பிரெயினில் ஒரு கட்டி. நான் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது அந்த பையனுக்கு யாருமே இல்லை. ராத்திரி நானும் என் ஃப்ரெண்டும் ராஜா ரவி என்னுடைய கிளாஸ்மேட்டும் கொண்டு போய் அவனை ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம். அட்மிட் பண்ணும்போது டாக்டர் சொல்லிடுறாரு, யாராவது ஒருத்தர் கையெழுத்து போடணும், இவன் மண்டை வெடிக்க போகுதுன்னாரு. ஸ்கல்லே வெடிக்கிற அளவுக்கு உள்ள அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் பிரெயினுக்குள்ளே ஒரு கட்டி. அவர் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற ஒரு தம்பி தான், அவர் பேர் மோகன். அவருக்கு பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது, ஊர்லேருந்து வர முடியாது. நானும் என்னுடைய நண்பருமே அவருக்கு கையெழுத்து போட்டு இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கிறது இருக்கு இல்லையா, அந்த நினைவு வருது. அப்போது எங்கள் கையில் சுத்தமாக காசு கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டல் வராண்டாவில் உட்காந்துட்டு, என்னடா இந்த பையன் பொழைப்பானா என்னடா அப்படின்னு. அப்போது ஒரு வேண்டுதலை நண்பர் வச்சார், அவன் மட்டும் இந்த ஆப்ரேஷன் முடித்து நல்லபடியாக அவன் ஆனான்னா நானும் உதயகுமாரும் அவனையும் கூப்பிட்டுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு வரணும்னு ஐயப்பனை வேணும். அது என்னன்னு தெரில, அது ஞாபகம் வருது. இன்னும் நான் அந்த வேண்டுதல் நிறைவேற்றலை. ஏன்னா எனக்காக அவன் வேண்டுறதுனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சம் கனெக்டிவிட்டி. அந்த பையன் நல்லா இருக்கார். இப்போ தலையை ஓப்பன் பண்ண உடனே அந்த கட்டி தனியாக வெளியே வந்துடுச்சு. ஸோ அது உள்ளே இருக்கலை அது. ஸோ அது எட்ஜிலிருந்து அது வெளியே வந்துடுச்சு. ஸோ அவர் இன்றைக்கி வரையில் நல்லா இருக்கார் தஞ்சாவூரில். ஸோ அதை தானே என்னமோ ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி திடீர்னு ஃபோன் பண்ணார் நம்ம அன்பு தம்பி பிரபாகர். பிரபாகர் ரொம்ப கொஞ்சம் எமோஷன் ஆனவன், சென்டிமெண்ட் ஆனவன், ரொம்ப இன்வால்வ் ஆவான். எதுனாலும் ரொம்ப இன்வால்வ் ஆகி, என்னடாப்பா அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே ரெண்டு பாட்டு எழுதணும் சார், நான் டப்பிங் படத்துக்கெல்லாம் எழுதுனது இல்லைப்பா அப்படி. இல்லை சார் இது டப்பிங் இல்லை அப்படி. சரி நீ அந்த டியூன் அனுப்பு அப்படின்னு. தம்பி நல்லா போட்டிருந்தீங்க டியூன், இட் வாஸ் குட். அது ஒரு பாட்டு வந்து இந்த புன்னகை பூவேன்னு, அந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த முத்துக்குமாரோட அப்பா சாங் இருக்கு இல்லையா, அதை ஞாபகப்படுத்துச்சு எனக்கு. ஸோ நிச்சயமாக இந்த படம், இந்த பாடல் வந்து ரொம்ப உயிர் ஓட்டமாக இருந்தது. உங்களுடைய இசை வந்து, நான் வந்து மேக்ஸிமம் இளையராஜா கூட தான் வேலை செஞ்சுருக்கேன். ஐ ரோட் ஆல் மை சாங்ஸ் ஃபார் இளையராஜா. என்னவென்று சொல்வதம்மா, ஒரு நாளும் முனை மறவாத, ஆல் மை சாங்ஸ். பட்டு இதில் ஒரு ஃபீல் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எழுதியிருக்கேன், எனக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அதனுடைய மீனிங்கை. இருந்தாலும் அப்பப்போ பிரபாகர் எனக்கு கரெக்டாக கைட் பண்ணார். அதை விட எனக்கு ரொம்ப அந்த படத்தில் அந்த மியூசிக்கோட அந்த பாப்பாவோட முகத்தை பார்த்தேன். அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் எழுதினேன். அது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏன்னா அந்த பாட்டு நான் பாட்டாகவே பார்த்தேன். அது பண்ணுற லூட்டி சுட்டித்தனம் உண்மையிலுமே ரொம்ப மிக அழகாக இருந்தது. அவங்க அப்பா கேரக்டர் நடித்த ஒருத்தரும் சரி, அஃப்கோர்ஸ் ஐயப்பன், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏன்னா அது 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 ஒரு 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 சுமையான விஷயம். சும்மா ஐயப்பனாக நடிக்கிறது மட்டும் இல்லை, அது அது வந்து கரெக்டாக பண்ணணும். அந்த ஃபீலை கொண்டு வரலன்னா அது ஐயப்பனை நம்ம அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஐ திங்க் யூ ஹவ் டன் இட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தோட கதாசிரியர் நல்லா பேசினார், ரொம்ப எமோஷ்னலாக. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதை தைரியமாக இந்த படத்தை தயாரித்த ஆண்டோ ஜோசப் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
ஹீரோ உன்னி முகுந்தன், ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேவனந்தா, யூ ஆர் த என்டையர் இன்ஸ்பிரேஷன் ஃபார் த ஹோல் மூவி. அப்படியா மீனாட்சி அம்மனோ? மலிகப்புறம் அம்மன் இஸ் ந நோபடி இஸ் பட் மீனாட்சி அம்மன், கரெக்ட்? அது இப்போ ஒரு டாக்கு போயிட்டுருக்கு, அது நிறைய ரொம்ப நாளாக இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஆக மொத்தம் இந்த படத்துக்கு அழகாக வசனம் எழுதி தன்னுடைய, அதாவது எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப ஹானஸ்டாகவும் டெடிக்கேட்டடாகவும் பண்ணுறதில் என் தம்பி பிரபாகருக்கு ஈடு இணை யாருமே இருக்க முடியாது. இந்த பிரபாகருக்காகவாவது இந்த படம் நிச்சயமாக 100 நாள் இங்கே ஓடும். ஏன்னா ஐயப்பன் பிரபாகரனுக்கும் அருள் பாலிக்கட்டும் என்று கூறி, அதாவது இப்போ நம்ம தான் பார்த்துட்ருக்குறோம் ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டுருக்கு, பெரும் பெரும் படங்கள், துப்பாக்கி படங்கள், குடும்பங்களோட படங்கள். ஒரு பக்கம் பயங்கரமான பாம்புகளை போடுறாங்க, ஒரு பக்கம் பயங்கரமான டைலாக்கில் அடிக்கிறாங்க, ஆனால் உணர்வு ரீதியாக யாரும் ஒட்ட மாட்டேன்றாங்க. உணர்வு ரீதியாக மக்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு அழகான மீடியம் வந்து நம்ம திரைப்படம், அதில் ஒன்று இது இந்த மளிகைப்புறம். டெஃபினட்டாக உணர்வு ரீதியாக இந்த படம் மக்களை எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும் மிகப்பெரிய வெற்றியை இது ஈட்டும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவரையும், ஏதோ நான் பாட்டு எழுதுனதுக்காக இல்லை, என்னையும் எழுதுங்க, எல்லாரையும் எழுதுங்க. நம்ம அட்லீஸ்ட்டு குடும்பத்தோடு படம் பார்க்க வர்ற ஒரு க்ரௌடை நம்ம உருவாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா ஒவ்வொரு படமும் பார்த்தா ஒரு குரூப் மட்டும்தான் பார்க்குறாங்க. இது ஒரு ஹீரோவோட படம்னா அந்த ரசிகன் மட்டும்தான் பார்க்குறான், இன்னொரு ஹீரோவோட படம் இந்த ரசிகன் மட்டும் பார்க்குறான். சில பேர் எதுக்குடா இவங்க நடுவில் நம்ம போயிட்டுன்ட்டு போகாமையே இருக்கான். நிறைய பேர் தியேட்டருக்கு போக பயப்படுறாங்க, பயங்கரமாக இருக்கு. இந்த ரசிகர் பயங்கரமாக இருக்கு பாருங்கள், ரசிகர்களோட பயங்கரவாதம், அது ஒளிஞ்சால் தான் சினிமா நல்லாயிருக்கும். ஒரு அழகாக உட்காந்து குடும்பத்தோடு படம் பார்த்தவங்க இப்போ திரு தியேட்டருக்கு போகிறதில்லைன்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் நம்ம சின்ன கவுண்டர் ஆகட்டும், உதாரணத்துக்கு நான் என் படத்தை தான் சொல்ல முடியும், நான் அடுத்தவங்க படத்தை சொல்ல முடியாது. ஒரு பாரதி ராஜா படங்களாகட்டும், எப்படி இவங்க சொன்ன மாதிரி குழந்தையிலேருந்து வயசானவங்க வரல உட்கார்ந்து ரசிக்கிற மாதிரி படங்களை நாம் கொடுக்க தவறிக்கொண்டிருக்கிறோம். சினிமா வந்து நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு, நம்ம நல்லா வச்சுருந்தா தான் ஏன் சினிமா நல்லாயிருக்கும். நம்மளே சினிமாவை தூக்கி கெடுத்துக்கிட்டு இருக்கிறோமோன்ற ஒரு பயம் இருக்குது. ஆக அந்த பயத்தை போக்கும் விதமாக இன்றைக்கு ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது, வரப்போகிறது. இந்த படத்தை அழகாக ஒரு குடும்ப பாங்கான படம் என்று பறைசாற்றி அனைவருக்கும் இதை கொண்டு சேர்த்த வேண்டிய கடமை நமது பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இருக்கிறது என்று கூறி, இதை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, நான் இன்னொருத்தரை பற்றி பேச மாட்டேன், நம்ம சம்பத்ராம் பற்றி தமிழில் தான் தெரிஞ்சிட்டு இப்போ எங்க தான் இந்த மேடையில் உட்காந்துருக்கான்னு கேட்டேன். தம்பியே அவர் தான் இதுலேயும் வில்லன்னார், ஐயப்பனுக்கே வில்லனா? ஸோ குழந்தையை கடத்துகிற வில்லனாக நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சம்பத்ரா. ஸோ இது ஒரு தமிழரும் இருக்கிறாங்க, இதில் 2-3 பேர் இருக்கிறோம் நாங்கள்ல. ஓகே, ஸோ ஒரு மிகப்பெரிய கரகோஷத்தோடு இந்த படத்துக்கு, இந்த படக்குழுவினருக்கு நீங்கள் எல்லாரும் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி ஒரு கைத்தட்டுங்க. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மளிகைப்புறம் பட குழுவினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி.